வணக்கம், நான் மனோஜ், க்ரீன் இண்டியா கமாடிட்டிஸ் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து. எங்கிட்ட நிறைய நீங்கள் கேட்டுக்கிட்டது கமாடிட்டியை பற்றி பேசிக்காக நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்கள், புதுசாக வர்ற எங்களுக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை சார்ந்து தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னா என்ன, புதுசாக வர்றவங்க நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கமாடிட்டி மார்க்கெட்னா என்னன்ற ஒரு முழு விவரத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரியா, ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் ட்ரேடிங். சரி, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். எதர் ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி விற்கலாம், இல்லை ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி விற்கலாம், இல்லை ஒரு டூ வீலரை கூட வாங்கி விற்கலாம். ஸோ இது ஒரு ட்ரேடிங். அதை சில பேர் வந்து ஆளை பார்த்து, அதாவது யாருக்கிட்ட புரோக்கர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, விற்கிறவர்கிட்ட அந்த பொருளை வாங்கி இவர் வச்சுக்கிட்டு யார் வாங்க வராங்களோ அவங்கக்கிட்ட அதை விற்பார். ஸோ நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டர் இருப்பார். அந்த மாதிரி தான் கமாடிட்டி புரோக்கர்ஸ், விச் மீன்ஸ் கமாடிட்டி புரோக்கர்ன்னு சொல்கிறத விட புரோக்கர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் புரோக்கர் அப்படின்றவங்க எல்லா செக்மெண்ட்லேயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு இடைத்தரகராக அவங்கள்ட்ட செயல்பட்டு இருப்பாங்க. இந்த ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்றது இப்போதை பார்த்துட்டோம். ஸோ ஒரு பொருளை வாங்கி விற்கிறது. ஸோ அந்த மாதிரி இன்னொரு அடிஷ்னலாக இப்போ, அதாவது நம்ம கால முன்னேற்றத்தில் 2003 வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக உள்ளே வந்திருக்கு. அது என்ன ஆன்லைன் ட்ரேடிங்னா, நம்ம எப்போ ட்ரேடிங் அப்படின்றத ஒருத்தர்கிட்டருந்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்கிறோம் அப்படின்னா, வாங்குறவங்களும் தெரிவாங்க, விற்கிறவங்களும் தெரிவாங்க. ஆனால் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட வாங்குறோனும் தெரியாது, யாருக்கிட்ட விற்பனும் தெரியாது. அப்போ என்ன தான் இருந்தால் போதும் நம்மளுக்கு அப்படின்னா, முதலீடு. ஒரு முதலீடு மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு தேவையான ஒரு கணக்கை ஒரு புரோக்கர்கிட்ட போய் அந்த கணக்கை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணி நீங்கள் அதை ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பொருளுடைய விலையேற்றம் அதிகமாகும் போது, உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 110 ரூபாய் இல்லை 120 ரூபாய் வரும்போது நீங்கள் விற்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்கன்னும் தெரியாது, யார்கிட்ட விற்க போகிறீங்கன்னும் தெரியாது. அங்கே என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான ரேட்டை போடுவீங்க, அதே போல் வாங்கிடுவோம். ரெண்டாவது, என்ன விலையில் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேட்டை போடுவீங்க. ஸோ வித்துடும். ஸோ இதுதான் ஆன்லைன் ட்ரேடிங். ட்ரேடிங்கை ஆன்லைனில் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன்லைன் ட்ரேடிங். சரி, அப்படி ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்றதுல மொத்தம் எத்தனை விதம் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் ட்ரேடிங். ட்ரேடிங் பார்த்துட்டோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங். சரி, இதில் என்னென்ன ஆன்லைன் ட்ரேடிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, கமாடிட்டி. அப்புறம் கரன்சி. அதாவது மூணு விதமான மார்க்கெட் வந்து நம்ம இந்தியாவில் செயல்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னென்ன, ஈக்விட்டி, கமாடிட்டி அண்ட் கரன்சி. சரி, இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஈக்விட்டினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஈக்விட்டி என்ன அப்படின்றது பார்க்கும்போது, ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸை நம்ம வாங்கி விற்கிறது அப்படின்னா என்ன, கொஞ்சம் சும்மா எலாபரேட்டாக பார்க்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு MRF எடுத்துப்போம். ஸோ MRF அப்படின்ற ஓனர் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க, அந்த ப்ராஜெக்டை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு மேற்கொண்டும் பணம் பத்தாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் லோன் வாங்குவாங்க. அப்போது சில நேரத்தில் எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஏன் நம்ம வந்து லோன் வாங்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம பங்குதாரர்களை நியமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பங்குதாரர்களை நியமிப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பங்குதாரர்களை போய் நியமிக்கும் போது, உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் உடனே வந்து என்ன பண்ண மாட்டீங்க, பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டீங்க. அப்போ ஏன், எதுக்கு அப்படின்ற இந்த கேள்விகளை நீங்கள் வைக்கும் போது, நான் அப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஏன் கம்பெனி இந்த மாதிரி செய்ய போகுது, இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரி ப்ராஃபிட்டு உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கறது பேர் தான் ஈக்விட்டி மார்க்கெட்.